அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். பொதுவாகவே மறைந்த தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது. ஸோ அந்த வகையில் நானும் வந்து ஒரு பண்பாடு கருதி கொச்சைப்படுத்த விரும்பலை. முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம்னா, ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கிழக்கு கடற்கரை சாலை, ஒரு அழகான பெயர் அது. இந்தியா முழுமைக்கும் தெரிந்த ஒரு பெயர் அது. இந்தியாவில் காஷ்மீரில் இருக்கிறவங்க கேட்டால் கூட ஈஸியார்னா கரெக்டாக சொல்லுவாங்க, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து நம்முடைய கூனங்குப்பத்திலிருந்து அதே போன்ற கடைசி நீரோடின்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் அந்த கிராமத்தோடு முடியுது அந்த சாலை. அது ஈஸியாக இருக்குது, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு சொல்லுவாங்க, கிழக்கு கடற்கரை சாலை. ஏன்னா அந்த கிழக்கு கடற்கரை சாலை ஈஸியாக இருக்குது. ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்றது எல்லாமே ஒரு தமிழ்நாடு மட்டுமில்லை, அகில இந்திய ரீதியில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு சாலை அது. அவருக்கு பேர் வைக்கிறதுல பற்றி எங்களுக்கு அப்ஜெக்ஷன் ஏன்னா அவருடைய அரசு யார், திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடைய அருமை தந்தையார். ஏன்னா அவருடைய தந்தையார் பேர் வந்து எது கொண்டாலும் வச்சுக்கிட்டோம், மாறுபட்ட கருத்தில்லை. வேணால் கூட ஒன்று செய்யலாம். போகிற போக்கு பார்த்தா அவருடைய சில இப்போ திட்டங்களுக்கு இப்போ வந்து அம்மா உணவகத்தை வந்து அப்படியே படிப்படியாக மூடிட்டு இப்போ கருணாநிதி உணவகத்தை கொண்டு வர போகிறாங்க, அது ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு அம்மாவுடைய பேர் அழிக்கிற நினச்சா கூட அது அழிக்க முடியாத ஒரு விஷயம். எனவே அது மாத்திர முயற்சியில் இன்றைக்கி அதிகாரம் இருக்கிறதுனால அதை செய்வாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டங்க. ஆனால் அதே நேரத்தில் அது வந்து கண்டனத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து திட்டங்கள் எவ்வளோ தொடக்கம் இருக்கும் அதுக்கு நம்ம வச்சுட்டு போகலாம். ஆனால் இது ஒரு பழம்பெரும் காலமாக ஈஸியார் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு சொல்லி பரிச்சயமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள எல்லாம் பரிச்சயமாக இருக்கிற ஒரு சாலைக்கு அவருடைய பேர் இருப்பது என்பது வந்து பொதுமக்களே நிச்சயமாக வந்து விரும்ப மாட்டாங்க, பொதுமக்களே அதை விரும்ப மாட்டாங்க. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இப்படி போகிற போக்க பார்த்தா செலவு விற்கிறது அது விற்கிறது எல்லா திட்டங்களும் பேர் வைக்கிறதுனா கூடிய விரைவில் வந்து தமிழ்நாடே வந்து கருணாநிதி நாடுன்னு கூட மாற்றினாலும் மாற்றிடலான்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கூட பண்ணிடுவாங்க கருணாநிதி நாடுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை அடுத்த கேள்வி. இல்லை கட்சி என்ன டிசைட் பண்ணுதோ அதான், அதனால் எல்லாமே வந்து கட்சிக்கு கட்டுப்பட்டுவாங்க. அதில் கட்சி என்ன பொறுப்பு கொடுத்தாலும் சரி என்ன பணி கொடுத்தாலும் சரி அதை வந்து ஒரு தலைவருடைய இயக்கம் இது, அதே புரட்சித்தலைவருடைய இயக்கம், அதே புரட்சி அம்மாவுடைய இயக்கம். ஸோ எந்த பணி கொடுத்தாலும் அதை வந்து தலைமேற்கொண்டு அது இந்த பணியை வந்து சிறப்பாக செய்வதில் தான் எல்லோருடைய முனைப்போம். அதனால் கட்சி தான் இதை டிசைட் பண்ணுற விஷயம் இது. ஆ எது இல்லை, அது அவரே வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிட்டார். அதாவது ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்னுடைய மகனே ஒரு சமூக வலைதளங்களில் வந்து இது ஒரு ஆன்மீகம் தான், இது கட்சி இல்லை, இது ஒரு ஆன்மீக அடிப்படையில் நான் வந்து சுற்றுப்பயணம் பண்ணேன், இன்னும் அந்த அடிப்படையில் வந்து இது வந்து ஒரு கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், எனவே இது வந்து அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சொல்லிட்டு அவருடைய மறுப்பறிக்கை வந்து தெளிவாக இருக்குது. தாராளமாக தொடங்கட்டும், அதாவது தாராளமாக தொடங்கட்டும். மடியில் கணம் இருக்கிறவங்களுக்கு வழியில் பயம் இருக்கும், மடியில் கணம் இல்லாதவங்களுக்கு வழியில் பயம் என்ன அவசியம் இருக்குது? அதனால் வந்து போலீஸ் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு யார் உண்மையான குற்றவாளியோ அவர்களெல்லாம் கண்டுபிடித்து அவர்களோட சட்டத்தை முன்னிறுத்தது தான் நல்ல விஷயம் கூட. இல்லைங்க, இப்போ ஒரு இல்லை இப்போ நடப்பது திமுக அரசு, மெஜாரிட்டி அவங்க இருக்கிறாங்க எம்எல்ஏஸ். இன்னைக்கு ஒரு கிங் மேக்கர்னா இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஒன்று சபரீசன், யார் அவருடைய மருமகன் திரு மு க ஸ்டாலினுடைய அருமை மருமகன், இன்னொன்று வந்து அருமை மைந்தன் திரு உதயநிதி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இன்றைக்கி பாவம் திருமதி கனிமொழிக்கு ஒரு ரோலும் கிடையாது, ரொம்ப டோட்டலாக வந்து அப்செட் ஆகியிருக்காங்க அவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிஃபேக்டோ சிஎம்ஆ, அதாவது நிழல் முதலமைச்சராக இருந்து. சென்னை வேப்பேரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இது குறித்து பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க
ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.